ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜேஷ்கர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்துட்டு ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒரு அழகான ஒரு முக்கியமான கதை பார்க்க போகிறோம். சுஜாதா அவர்களுடைய புது மோதிரம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இது வந்து அவர் எழுதின மத்யமர் சிறுகதைகளிலிருந்து ஒரு கதையை நம்ம கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ மத்யமர் சிறுகதை அப்படிங்கிறதுல வந்து அவர் 12 கதைகள் கொடுத்துருக்காரு. ஸோ மத்யமர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதை முதல்ல நான் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் கதைக்குள்ள போகலாம், ஓகேவா? இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் செல்ல முடியாமல் ஒரு வர்க்கமே இருக்கிறது. இவர்கள் ஏறக்குறைய நல்லவர்கள், பெரும்பாலும் கோழைகள், பணக்கார சௌகரியங்களுக்கு தொட்டும் தொடாத அருகாமையில் இருப்பவர்கள். பக்தி, காதல், பரிவு, பாசம், தியாகம், நேர்மை போன்ற குணங்களை தேவைக்கும் அவசரத்திற்கும் ஏற்ப சற்று மாற்றிக்கொள்பவர்கள். சமூகம் வாசல் கதவை தட்டுவதை கேட்காதவர்கள். இந்த மௌன பெரும்பான்மையினருக்கு ஒரு பெயர் உண்டு, அதுதான் மத்யமர். இவர்களை பற்றிய 12 கதைகள் இவர் எழுதியிருக்கார். இதுதான் மத்யமருக்கு அவர் சொன்ன ஒரு விளக்கம். இப்ப கதைக்குள்ள போகலாம். கதை வாசிப்பது உங்கள் ராஜேஷ்கர். புது மோதிரம் மத்யமர் சிறுகதைகள்ல வந்து முதல் கதை சுஜாதா அவர்கள் எழுதியது. பத்மாவதியும் சீனிவாசனும் வின்ஷர் மேவர் ஓட்டலின் லாபியில் காத்திருந்தார்கள். லதா உள்ளேயே இருந்த புத்தக கடையில் நின்று கொண்டு பொம்மை பார்த்து கொண்டிருந்தாள். காலை 10 மணி சுமார் இருக்கும். லிப்டின் மேல் விளக்கு சிமிட்டு விட்டு சந்தன நிறக்கதவு திறந்து வெள்ளைக்காரர்களுக்கு மத்தியில் டைரக்டர் புள்ளமாக வெளிவந்தார். சலவை தூய வெண்மையில் சட்டை வேஷ்டி அணிந்து அவர்களை நோக்கி வந்தார். சீனிவாசன் எழுந்து அவர் கரங்களை பற்றி லேசாக குலுக்க பத்மாவதி வணங்கினாள். உட்காருங்க, நீங்க தானே சேஷாத்ரி அனுப்பிச்சது? ஆமா சார், என் பேர் சீனிவாசன், எல்ஐசியில இருக்கேன். திஸ் இஸ் மை ஒய்ஃப். டாக்டர் கூட்டிட்டு வரலைங்களா? வந்திருக்காளே லதா என்று அழைத்து கொண்டே சீனிவாசன் மகளை அழைத்து வர செல்ல, உட்காருங்க, முதல்ல உங்களுக்கு தானோன்னு தோணிச்சு, மனைவின்னு அறிமுகப்படுத்தினதும் தான். ஆமா, லதா உங்களுக்கு மகளா? லதா அதற்குள் வந்துவிட, திஸ் இஸ் லதா. லதா, திஸ் இஸ் ஃபேமஸ் டைரக்டர், நான் சொல்லல. ஹாய், தமிழ் பேசுவீங்களா? பேசுவேனே, படிக்கத்தான் வராது, முழுக்க கான்வென்ட்ல படிச்சதுனால. ஜோக்ஸ் படிப்பே மம்மி, எழுத்து கத்து கொடுத்துருக்கேன். ஏதாவது சாப்பிட்றீங்களா? உட்காருங்க. பத்மாவை பார்த்து, நீங்களே நடிக்கலாம் போல இருக்கே என்றார் டைரக்டர். பத்மா சற்று வெட்கப்பட்டு கணவனை பார்க்க, சீனிவாசன், என்ன பல பேரு உங்களுக்கு 2 டேரக்டரான்னு கேட்டிருக்காங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓ, நல்லாவே தெரியும். லதாவை பார்த்து, நீங்க என் படம் ஏதாவது பார்த்திருக்கீங்களா என்றார் டைரக்டர். லதா தன் தாயை பார்க்க, பார்த்திருக்கோம், அது என்ன படம்னா ஹீரோயின் கல்யாணமே வேண்டாம்பா, சின்ன வயசுல. நீங்க புது புனல சொல்றீங்க, அது வேற டைரக்டர். என் படம் விரோதிகள்னு இந்த ஊர்ல கூட நடராஜுல ரொம்ப வாரமா ஓடிக்கிட்டு இருக்கு. டேடி, விரோதிகள் நாம பார்த்தோமே, கோவால ஹெலிகாப்டர்ல கமல் எல்லாம் வந்து, அது வெற்றி விழாங்க. நான் சொல்றது விட்டுடுங்க, நீங்க என் படம் எதுவும் பார்க்கலன்னு தோணுது, ஆனா நடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு என் படம் ஒன்னையாவது பார்த்தே ஆகணும். இன்னைக்கே பார்த்துடுறாங்க. டைரக்டர் பத்மாவை பார்த்து, உங்க பொண்ணுக்கு டான்ஸ் ஏதாவது சொல்லி தந்திருக்கீங்களா? சின்ன வயசுல இருந்து பரதநாட்டியம் சொல்லிட்டு இருந்தா, அரங்கேற்றம் ஆகி டிவியில கூட ஆடி இருக்கா. அம்மா, என்ன உயரம்? 5.6 சார் என்றாள் லதா. தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் அதிக உயரம்தான், உங்களை போல உங்க டாக்டரும். எங்க அப்பா வழியில எல்லாருமே அவசரம், இவாத்துல தான் கச்சல். மிஸ்டர் சீனிவாசன், உங்க மாதிரி நல்ல குடும்பங்களை சேர்ந்தவங்க எங்க பக்கம் வர்றது எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ மகிழ்ச்சி. சினிமாக்காரங்க அத்தனை பேரும் கெட்டவங்கன்னு ஒரு அபிப்பிராயம் பரவலா இருக்கு. அதை நீங்க மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய குடும்பங்களை சேர்ந்தவங்க ஃபீல்டுக்கு வரணும். சினிமால நடிக்கிறதுங்கிறது ஒரு பேங்க் உத்தியோகம் போல மரியாதைப்பட்ட தொழிலா மதிக்கப்பட வேணும். அதனாலதான் உங்க மாதிரி உள்ளவங்களை நாங்க பெருவாரியா வரவேற்கிறோம். உங்க டாக்டரை ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்துடலாம், நீங்க சென்னைக்கு வர முடிஞ்சா நல்லது. எப்ப சொல்லுங்க, அப்ப உடனே வர்றோம். டைரக்டர் தம் கைகடிகாரத்தை பார்த்து, என் ஷெட்யூலை பார்த்து சொல்லணும், நீங்க எதுக்கோ மத்தியானம் 1 மணிக்கு ஃபோன் பண்றீங்களா? ரூம் நம்பர் 3040. சரி சார், சான்ஸ் இருக்கா? என்ன தோன்றது உங்களுக்கு? நான் எதுவும் ப்ராமிஸ் பண்ண முடியாது. பொதுவா ஓகேன்னு சொல்ல முடியும். உயரம் கொஞ்சம் அதிகம், ஏன்னா ஹீரோ கொஞ்சம் ஷார்ட்டு. க்ளோஸ்அப்ல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னால சில பயிற்சிகள் தேவைப்படும். உங்க மகன் நடந்து வர்றப்ப கொஞ்சம் அழுத்தமா மாஸ்குலைனா இருந்தது, அதை திருத்திக்கணும். வேற வேற காஸ்டியூம்ஸ் போட்டு பார்க்கணும். எடுக்கிறது பெரிய படம், புது முகத்தை தான் ஹீரோயினா போடணுங்கிறது தீர்மானிச்சாச்சு. இதுவரை 8-9 பொண்ணை பார்த்துட்டோம், ஒன்னும் சரிப்பட்டு வரல. முதலா பளிச்சுன்னு ஒரு பொண்ணை பார்க்குறோம்னா அது உங்க பொண்ணுதான். அப்படியே உங்க மாதிரியே முகங்க அவளுக்கு, அக்கா தங்கச்சின்னா தான் சொல்லுவாங்க. சீனிவாசன், எப்படியாவது சான்ஸ் கிடைச்சா இவ தான் அதிகமா சந்தோஷப்படுவா என்றார் டைரக்டரிடம். பத்மாவதி, ஆமா சார், எனக்கு 17 வயசுல கல்யாணம், 19 வயசுல இவ பிறந்தாச்சு. அதான் பார்த்தேன், உங்களுக்கே வயசாகல இன்னும். சின்ன வயசுலயே என்னை ரொம்ப ஃப்ரீயா வளர்த்தா எங்க வீட்டுல. எங்க அப்பா பெரிய வக்கீல் சேலத்துல. பாட்டு கிளாஸ், பெயிண்டிங் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்ன்னு போயிட்டே இருப்பேன். கல்யாணம் ஆச்சு, இவா ஃபேமிலியே வேற ரொம்ப கெடுபிடி, அடக்கம். இவா ஃபேமிலிக்கு வந்தப்புறம் மாமியாரும் நாத்தனாரும் ஒண்ணுமே கூடாதுன்னுட்டா. மாமனார் பூச்சி. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால தான் என்னால சாதிக்க முடியாதது எல்லாம், என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை எல்லாம் என் டாக்டர் மூலமா நிறைவேற்றிக்கணும்னு ஒரு மாதிரி வெறி சார் எனக்கு. காரியமா இவரை அச்சரிச்சு பெங்களூர் மாற்றம் வாங்கிட்டு வந்துட்டோம், செலவானாலும் ஆயிடுறதுன்னு. இவளை நல்ல கான்வென்ட்டுக்கு அனுப்பிச்சு. ஆமா, ஒரே பெண்ணா உங்களுக்கு? ஆமா சார். சீனிவாசன், அதுக்காக எங்க ஆத்துல சண்டையே போட்டாச்சு. அண்ணா கூட இவர் அப்புறானீங்க, எதுவும் அதட்டி கேட்கவே மாட்டார். கூட பிறந்தவா இவர் தலையில மிளகா அரைப்பா, காட்டின்ண்டே இருப்பார். அதெல்லாம் சாருக்கு எதுக்கு, நம்ம ஃபேமிலி மேட்டர்ஸ். டைரக்டா எழுந்து, அப்ப 1 மணிக்கு ஃபோன் பண்ணுங்க, மெட்ராஸ் எப்போ வர்றதுன்னு நான் சொல்றேன். பத்மாவதியை பார்த்து, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க ஆசைகள் நிறைவேற என்னால் இயன்றதா செய்யறேன். மூவரும் ஹோட்டலை விட்டு புறப்பட்டு ஷாங்கே ரோடு வந்து ஆட்டோ தேடினார்கள். நல்ல மனுஷன் என்றார் சீனிவாசன். சட்டுன்னு படம் பேரு வரல பாத்தியா? பெரிய டைரக்டரா, இதுவரை 8 படம் எடுத்திருக்கா, அத்தனையும் ஹிட்டா. மம்மி, அந்த பொட்டிக்ல பர்பிள் ஃபெல்லோ ட்ரெஸ் ஒன்று வச்சிருந்தது, பாத்தியோ இல்லையோ? பேஃபுலஸ். சான்ஸ் கொடுப்பாங்கிறியா பத்மா? கொடுத்துருவான். ஸ்ரீதேவி மாதிரி வரப்போறா பாருங்கோ லதா. என்ன லதா என்று தலையை தட்டி கொடுத்தார் அப்பா. எனக்கு சினிமால ஆசையே இல்லப்பா, போதும்பா. அதானே என்று சீனிவாசன் பத்மாவதியை பார்க்க, அதெல்லாம் இல்ல, இவளை எப்படியாவது தலையால தண்ணி குடிச்சாவது படத்துல சான்ஸ் வாங்கி கொடுக்க போறேன். வாழ்க்கையில நான் ஒருத்தி கஷ்டப்பட்டது போதும். உங்க அம்மாவோட அடுப்படியில கத்திரிக்காய் வதக்கல், கறி, கோஸ்மரின்னு வேலை வாழைக்கு 15 வருஷமா சமைச்சு போட்டுட்டு என் எல்லா திறமையையும் மறந்து போய் போதும். என் பொண்ணு என் மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். உங்க அத்தையும் பாட்டியும் சேர்ந்துண்டு சமையல் உள்ள என்ன தேக்கிண்டு இருப்பா. நாள் பூரா நான் அங்கேயே இருப்பேன். உங்க அப்பா பாட்டுக்கு புஸ்தகம் படிச்சுட்டு இருப்பார். எத்தனை பாத்திரம் தேய்ச்சாச்சு, எத்தனை பேருக்கு சமையல் பண்ணியாச்சு. சும்மா அதிக பிரச்சனைத்தனமா பேசாத பத்மா. ஒரே ஒரு தடவை தான் அபார்ஷன் ஆச்சு, அதுவும் நீயா வேண்டி கேட்டுண்டது. வேண்டாம்ப்பா, நான் பட்ட கஷ்டம் என் பொண்ணுக்கு வேண்டாம். மம்மி, இதையெல்லாம் எங்கிட்ட எதுக்கு தான் சொல்றியோ? நீயும் தெரிஞ்சுக்கணும் பேபி, நீ குழந்தை இல்ல. உனக்காக உங்க அம்மா சின்ன வயசுல கஷ்டப்பட்டது, விட்டு கொடுத்தது விவரம் தெரிய வேண்டாமோ? தெரிய வேண்டாம் என்றார் சீனிவாசன். அப்ப இந்த சான்ஸ் வேண்டாமா? உடனே சீனிவாசன், அப்படியார் சொன்னா? முதல்ல சான்ஸ் கிடைக்கட்டும், முதல்ல ஆட்டோ கிடைக்கட்டும்பா என்றாள் லதா. அங்கிருந்து சீனிவாசன் ஆபீஸ் போய்விட்டார். லதா டான்ஸ் கிளாஸுக்கு போய்விட்டாள். பத்மா சரியாக 1 மணிக்கு டைரக்டருக்கு போன் செய்தாள். யாரு என்றார் டைரக்டர் குரலில் பரிச்சயம் காட்டாமல். காத்தால வந்தோமே மிஸ்டர் சீனிவாசன், ஓ, அந்த உயரமான பொண்ணு, உயரமான அம்மா. ஆமாங்க, என்ன விஷயம்? நீங்க தான் 1 மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்க. ஓ ஆமா ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். கொஞ்ச நேரம் தயக்கத்துக்கு பின், ஒன்னு செய்றீங்களா? உங்களால இங்க வர முடியுமா? எப்ப? உடனே. ஏன்னா ப்ரொடியூசர்ஸும் அவர் மனைவியும் வர்றாங்க. உங்க மகளையும் புருஷனையும் கூட்டிக்கிட்டு உடனே வந்தீங்கன்னா அவங்க 1 முறை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னா அக்ரிமெண்ட் கூட போட்டு வாங்கிடலாம். ஸ்கிரீன் டெஸ்ட்ன்னு சொன்னீங்களே, அது அப்புறம் மெட்ராஸ்ல வச்சுக்கலாம். எனக்கு என்னவோ உங்க டாக்டரோட ஃபேஸ் செட் ஆகும்னு தோணுது. டிவியில டான்ஸ் ஆடினான்னு சொன்னீங்களே, அதோட கேசட் இருக்கா? இல்லையே. பரவாயில்ல, நீங்க அவங்களை அழைச்சிக்கிட்டு உடனே வாங்க. பத்மாவதி தன் கணவனின் அலுவலகத்திற்கு போன் செய்து லதாவை டான்ஸ் கிளாஸிலிருந்து அழைத்து கொண்டு நேராக ஹோட்டலுக்கு வந்து சேரும்படி சொன்னார். பத்மாவதி 30-40ஆம் நம்பர் அறையின் கதவை தட்டிய போது டைரக்டர் தான் திறந்தார். அவங்க வரல என்றார் டைரக்டர் சற்று திகைத்து. ஃபோன் பண்ணியிருக்க, வந்துடுவாங்க. 1 நிமிஷம், சட்டை மாத்திட்டு வந்துடுறேன். ப்ரொடியூசரும் அவங்க மனைவியும் மற்றொரு ரூம்ல தங்கியிருக்காங்க. எல்லோருமே அங்க போலாம், உட்காருங்க. பரவாயில்லைங்க. அறையில் பிரம்பு தட்டில் நிறைய பழங்களும் பாட்டிலும் இருப்பதை பார்த்தாள். டிவி மௌனமாக பிம்பங்களை மாற்றிக்கொண்டிருந்தது. உங்க பேர் கேட்டு வச்சுக்கல என்று ஒரு ஜிப்பா அணிந்து கொண்டார். மிஸ்ஸஸ் சீனிவாசன். மிஸ்ஸஸ விடுங்க, அப்பா அம்மா வச்ச பேரு பத்மா. பத்மாவதி. பத்மா, உங்க டாக்டருக்கு நல்ல எதிர்காலம் அமைக்க உங்ககிட்ட இருக்கிற ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். நீங்க சொன்னது மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு எனக்கு. உங்க பொண்ணுக்கு சினிமால சான்ஸுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கல்ல? பத்மா டைரக்டரை நிமிர்ந்து பார்த்தாள். நம்ம பிரயத்தனத்துல முடிஞ்சதை என்ன வேணாலும் செய்யலாம். கடவுள் கடாட்சி ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் அதை சொல்லல. பின்ன? டைரக்டரின் முகம் சற்று அசட்டுத்தனமாக மாறியது. குரலும் தளர்ந்தது. முதல் வரி சரியாக கேட்கவில்லை பத்மாவுக்கு. உங்க விருப்பம் இல்லாம நான் எதுவும் செய்ய விரும்பல. உங்களுக்கு இஷ்டம்னா கதவை உள்பக்கம் சாத்திக்கலாம், இல்ல கதவு திறந்தே இருக்கு. பத்மாவதியின் மேல் உதட்டில் சற்று வியர்த்தது. மறுபடி 1 முறை டைரக்டரை நிமிர்ந்து பார்த்தாள். மூக்கு கண்ணாடியில் லேசாக கருப்பு ஏறி இருந்தது. முகத்தில் சிறு வயது அம்மை தழும்புகள் பாக்கி இருக்க, தலை படிய வாரி ஜிப்பா கழுத்தில் திறந்து அதில் சங்கிலி தடிமனாக தெரிந்தது. அயல்நாட்டு வாசனை விரவி இருந்தது. ஒரு விரலில் 2 மோதிரங்கள் போட்டிருந்தார். பத்மாவதி கீழே லாபிக்கு வந்தபோதுதான் சீனிவாசனும் லத்தாவும் வந்து சேர்ந்தார்கள். மோதிரம் புதுசாமா என்றாள் லதா. ஆமா, உனக்காக தான் என்றாள் பத்மா. சிறுகதை முற்றும்.